வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ நாமத்தை மறுதறியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். பிரியமானவர்களே, இந்த மாத தியானத்திற்குரிய ஒரு வாக்குத்தத்த வார்த்தை, கர்த்தர் நமக்கு முன்பாக திறந்த வாசலை ஓபன் டோரை வைத்திருக்க. ஒன்று ரெண்டு வசனங்களிலே பார்க்கிறோம், அவர்தான் பூட்டின கதவுகளை திறக்கிறவர். திறக்கிறவர் தொடர்ந்து திறந்த வாசலை நமக்கு முன்பாக வைத்திருக்க. பிரியமானவர்களே, எல்லாருக்கும் முன்பாக, அவருக்கு பயப்படுகிற நமக்கு முன்பாக கர்த்தர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். முதலாவது கர்த்தர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிற திறந்த வாசல் ஊழியத்திற்கான திறந்த வாசல், ஹார்வெஸ்ட் பிளென்டி என்று சொல்லி, ஊழியத்திற்கான திறந்த வாசல். அப்போஸ்தலர் 14 அதிகாரம் 27 வசனத்திலே வாசிக்கிறோம், ஆக்ஸ் சாப்டர் 14 வர்ஸ் 27, அவர்கள் அங்கே சேர்ந்தபோது பவுலும் பர்னபாவும் தன்னுடைய ஊழியத்தை முடித்துவிட்டு அந்திகா வந்து சேர்ந்தபோது, when they came back to Antioch, சபையை கூடி வர செய்து தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளையும் அவர் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தின் கதவை திறந்ததையும் அறிவித்தார். பவுலுக்கும் பர்னபாவுக்கும் அப்போஸ்தலர்களுக்கு அவருடைய முதல் மிஷனரி ஊழியத்திலே அந்த ஜனங்கள் இயேசுவை பற்றியே கேள்விப்பட்டது கிடையாது, சத்தியத்தை பற்றியே கேள்விப்பட்டது கிடையாது. அவர்களுக்கு சத்தியத்தை அறிவிப்பதற்கான ஒரு ஓபன் டோர், ஒரு திறந்த வாசலை வைக்கிறோம். லிதியாவுடைய இருதயத்தை தேவன் வசனத்துக்கு திறந்தது போல அப்போஸ்தலர்கள் சத்தியத்தை சொல்லும் போது அவர்கள் இருதயம் சத்தியத்துக்கு நேராக திறந்திருக்கு. எல்லாரும் சத்தியத்தை தேடுகிறார், மெய் வழியை தேடுகிறார். எப்படியாயில் அந்த மெய் வழி கிடைக்க வேண்டும் என்று பல தெய்வங்களை வணங்குகிறார், பல வழிபாட்டு முறைகளை கை கொள்ளுகிறார். பிரியமானவர்களே, பயத்தினாலோ பக்தியினாலோ மனிதன்
இறை அருளை தேடி அலைகிறான். பாவ விமோச்சனம் வேண்டும் என்று விரும்புகிறான். தன்னை சுற்றியுள்ள எல்லா காரியங்களிலேயும் தேவனை பார்க்க முயற்சிக்கிறான். டாக்டர் ராதாகிருஷ்ணன் எழுதுவார்கள், ஒரு யானையிலே மனிதன் ஒரு அசுர பலத்தை பார்க்கிறான், பயிரையெல்லாம் நாசமாக்கி விடுகிறது, வாழை தோட்டங்கள் எல்லாம் அழித்து விடுகிறது, மனிதனாலே அதை எதிர்த்து நிற்க முடியவில்லை. அந்த யானையிலே ஒரு சக்தியை பார்த்து அந்த சக்தியை வணங்குகிறான். ஒரு நாள் ஒரு சிங்கம் அந்த யானையை அடித்து விடுகிறது. யானையை காட்டிலும் பலமுள்ள ஒரு சக்தி சிங்கத்தின் மேல் இருக்கிறது என்று சொல்லி அந்த சிங்கத்தை அவன் வணங்குகிறான். சிங்கத்தை அல்ல, அந்த சிங்கத்தில் இருக்கிற சக்தியை அவன் வணங்குகிறான். ஒரு பாம்பு கடிக்க அந்த சிங்கம் இறந்து போய்விடுகிறது. அடாடா, அந்த பாம்பில் அல்லவா பெரிய சக்தி இருக்கிறது என்று அழிக்கிற அந்த சக்தியை அவன் வணங்குகிறான். அந்த பாம்பு தன்னை அழித்து விடக் கூடாதே என்று சொல்லி அந்த பாம்பை வணங்க ஆரம்பிக்கிறான். ஒரு நாள் பார்க்கிறான், ஒரு மயில் அந்த பாம்போடு கூட சண்டை போட்டு இவன் எந்த பாம்பு தன்னை அழித்து விடும் என்று பயந்தான் அந்த பாம்பை அந்த மயில் கொத்தி கொதறி கொல்லுகிறதை பார்க்கிறான். தன்னை அழிக்கிற பாம்பை அழிக்கிற ஒரு சக்தி இந்த மயில் இருக்கிறதே, அந்த மயில தான்யா பகவான் வந்திருக்கிறார் என்று சொல்லி அந்த மயிலிலே வந்த பகவானை கும்பிடுகிறான். அந்த பாம்பை ஒரு கரடன் தூக்கி கொண்டு போய்விடுகிறது. இந்த பாம்பு தானே என்னை அழிக்கும் என்று நினைத்தேன், இந்த சர்ப்பத்தை தூக்கி கொண்டு போகிற கரடு நிலை தான் இறைவன் இருக்கிறார் என்று நினைக்கிறான். யானையை, சிங்கத்தை, பாம்பை, மயிலை, கல்லை, கருடனை, ஒரு கல்லை கொண்டு மனிதனாலே கொல்ல முடிகிறது. இந்த யானையை அழிக்கிற சக்தி, இந்த கருடனை அழிக்கிற சக்தி, இந்த பாம்பை அழிக்கிற சக்தி எல்லாம் இந்த கல்லில் இருக்கிறது. கல்லிலே அவன் இறைவனை காண்கிறான் என்று சொல்லுகிறான். ஏதோ தனக்கு அருள் வேண்டும் என்று மனிதன் அலைந்து கொண்டிருக்கிறான். பிரியமானவர்களே, தவறான முறையிலே ராமபுரம் பிரியமானவர்கள் ராவணனை கொண்டு விடுகிறார். அவர் ரொம்ப நல்லவர் ராமர். அவருடைய மனதை அடிக்குது, ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே, தப்பு பண்ணிட்டோமே. அவரும் ஒரு விமோச்சனத்தை நாடுகிறார். தனுஷ்கோடி வந்த இடத்துல அந்த வில்லை உடைத்து போடுகிறார். இந்த வில்லால தானே நான் இந்த தவறை செய்தேனே, தன்னுடைய பாவ வாழ்க்கைக்கு ஒரு முற்று போட்டு ஒரு முழுக்கு போட வேண்டும் என்று சொல்லி ராமேஸ்வரத்திலே ஒரு முழுகினார் என்று சொல்லுகிறார். திருமுழுக்கு எடுக்க எதற்காக என்னுடைய பாவ வாழ்க்கை போய் ஒரு புதிய வாழ்க்கை வேண்டும் என்று இயேசு பிறப்பதற்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் விரும்பி இருக்கிறார். இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், எல்லா இடங்களிலேயும் மனிதர்கள் ஒரு விமோச்சனத்தை தேடிக்கொண்டிருக்கிறார். தீ மிதிக்கிறார், காவடி தூக்குகிறார். ஒவ்வொரு நாட்டிலேயும் ஒவ்வொரு விதமாக வழி இதுவே இதில் நடவுங்கள். உங்களுக்கு ஒரு பாவ பரிகாரம் இருக்கிறது, இதுதான் சத்தியம். இது ஒரு மதம் அல்ல, இது ஒரு மார்க்கம். இட்ஸ் நாட் எ ரிலிஜன், இட்ஸ் எ வே ஆஃப் லைஃப் என்று நாம் சத்தியத்தை சொல்லும் போது மதத்துக்கு அப்பாற்பட்டவர்களாக தேவன் அவர்களுக்கு ஒரு இருதயத்தை திறந்து கொடுக்கிறார். தவறுதலாக நாம் மதத்தை திணிக்கும் போது பிரியமானவர்களே, ஒருவேளை மக்கள் இடர்ல, ஆனால் வழி இதுவே இதில் நடவுங்கள், இதான் நீங்க பின்பற்றக்கூடிய மார்க்கம், இதான் நீங்க தேடிக்கிட்டு இருக்கிற சத்தியம். ஜனங்கள் சத்தியத்தை தேடுகிறார். லீட் மீ ஃப்ரம் அன்ரியல் டு ரியல், மாயையிலிருந்து என்னை சத்தியத்துக்கு நேராக நடத்தும் என்று உபநிஷத்திலே வாசிக்கிறேன். அசத்துவமா சத்கமய, ஆண்டவரே அசத்தியத்திலிருந்து என்னை சத்தியத்துக்கு நேராக நடத்தும். அந்த சத்தியத்தை அவங்களுக்கு சொல்லுங்க. தமசோமா ஜோதியர் கமய, இருட்டில் இருக்கிறேன் என்னை வெளிச்சத்தில் நடத்தும். எல்லாருக்கும் அந்த வாஞ்சை இருக்கு. இது மதம் அல்ல, மனிதன் இருட்டில் இருக்கிற எனக்கு எப்படியாவது ஒரு வெளிச்சம் வேணும், இதான் வெளிச்சம். பிரியமானவர்களே, தேவன்
இந்த மாதத்திலே உங்களுக்கு ஒரு ஆலோசனை ஒரு வாக்கு தத்தமாக சொல்லுகிறார் உங்களுக்கு முன்பாக திறந்த வாசலை வைக்க தைரியமா கர்த்தருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு சொல்லு நான் செய்கிறது மத பிரச்சாரம் அல்ல மத பிரச்சாரம் என்றால் தீபாவளி கொண்டாடாதீங்க கிறிஸ்துமஸ் கொண்டாடுங்கன்னா மதம் தீபாவளிக்கெல்லாம் புடவை எடுக்காதீங்க கிறிஸ்துமஸுக்கு புடவை எடுங்கன்னா மதம் நீங்க வேல் திரிசூலம் எல்லாம் வைக்கக்கூடாது வேல் திரிசூலத்தெல்லாம் எடுத்து போட்டு உங்க வீட்டுல சிலுவையை வைங்கன்னா மதம் நீங்க வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணக்கூடாது ஞாயிற்றுக்கிழமை தான் பூஜை பண்ணணும்னா மதம் பிரியமானவர்களே தீபாவளிக்கு பலாரம் செய்யாதீங்க கிறிஸ்துமஸுக்கு பலாரம் செய்யுங்கன்னா மதம் அது மத மாற்றம் பிரியமானவர்களே இயேசுவை பின்பற்றுங்கள் என்பது இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வாங்க இதுல மதமே கிடையாது வேதம் சொல்லுகிற இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார் ஆண்டவர் நமக்கு முன்பாக சத்தியத்தை நான் சொல்லுவதற்கான திறந்த வாசலை வைக்கிறார் 1 கொரிந்தியர் 16:9 2 கொரிந்தியர் 6:12 கொலோசேயர் 4:3-4 1 Corinthians 16:9, 2 Corinthians 2:12 Colossians 4:3-4 The Lord promises that He keeps an open door for us to do the ministry. பிரியமானவர்களே கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு இப்படி ஒரு பிரசங்க பீடம் மைக் எல்லாம் தேவையில்லை உங்களை சத்தியத்தை அறியாமல் இருள்ல வேதனையில நித்திய மெய்ப்பாதையை தெரியாம இருக்கிற ஒவ்வொருவரும் உங்களுக்கு முன்பாக இருக்கிற ஒரு மிஷன் ஃபீல்ட் நீ ஊழியம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பு இப்படி ஒரு 100 பேர் 1000 பேர் 10000 பேர் என்று பேசினாலும் நான் அடிக்கடியாக என்னுடைய மனதிலே சொல்லிக் கொள்ளுகிற ஒரு வார்த்தை இட் இஸ் அ மல்டிப்ளைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு ரீச் இண்டிவிஜுவல்ஸ் இட் இஸ் அ மல்டிப்ளைட் ஆப்பர்ச்சுனிட்டி டு ரீச் இண்டிவிஜுவல்ஸ் அதனால இண்டிவிஜுவல் இஸ் இம்பார்ட்டன்ட் இண்டிவிஜுவல் இஸ் இம்பார்ட்டன்ட் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும் கர்த்தர் நமக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கு ஒருவரால் அதை பூட்ட முடியாது அரசாங்கங்கள் மாறலாம் கட்சிகள் மாறலாம் ஆட்சிகள் மாறலாம் காட்சிகள் மாறலாம் 2000 ஆண்டுகளாக பிரியமானவர்களே சத்தியத்தை மற்றவர்களுக்கு சொல்லுவதற்கு தடை கிடையாது தடைகள் வந்தாலும் அதை நம்மை தடுக்க முடியாது ஏனென்றால் நம்முடைய தமிழ் உணர்வு யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வைய எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு ஒரு சமாதானத்தை தந்திருக்கு யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வைய எல்லாரும் என் சொந்தக்காரங்க தானே எல்லாம் என் ஊர் தானே இது என்ன மேற்கத்தியும் கிழக்கத்தியும் யாதும் ஊரே தானே யாவரும் என்னுடைய கேள்வி தானே என்னுடைய உறவினர்கள் தானே பிரியமானவர் இரண்டாவதாக இந்த திறந்த வாசல் என்று சொல்லும்போது இன்னொரு ஆழமான காரியத்தையும் கர்த்தர் எனக்கு காண்பித்தார் அதே வெளிப்படுத்தின விசேஷம் 4:1 வாசிக்கிறோம் பத்ம தீவிலே சிறைப்பட்டிருந்த யோவானுக்கு அப்போது அவருக்கு 95 வயது இருக்கு மிக கொடிதான சிறை தண்டனையிலே அவர் இருக்கும்போது ஒரு சத்தம் கேட்டார் இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருக்கிற ஒரு வாசலை கண்டே உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைக்க அந்த வேத பகுதியை பல முறை அநேக வெறும் ஊழியத்துக்காக மாத்திரம் சொல்லுவார்கள் நேற்று இறைவனின் பாதத்திலே உட்கார்ந்திருக்கும் போது தேவ சமூகத்திலே உட்கார்ந்திருக்கும் போது அதிலே கூடுதலான ஒரு வெளிச்சம் வந்தது ஆண்டவர் ஏதோ ஊழியத்துக்காக மாத்திரம் எனக்கு வாசலை திறந்து வைத்திருக்கிறார் என்றல்ல பத்ம தீவிலே சிறைப்பட்டிருக்கும் போது கட்டப்பட்டு இருக்கும் போது
அவனுக்கு ஒரு தரிசனம் வருகிறது. இதோ பரலோகத்தில் திறந்திருக்கிற ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்காள சத்தம் போல் என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறிவா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினர். இங்கே ஏறிவா. வேதனையிலும் கஷ்டத்திலும் நெருக்கத்திலும் சிறையிருப்பிலும் அடியிலும் உதையிலும் இருளில் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஒரு தரிசனம் தாங்க. உங்களுக்கு பரலோகத்திலே ஒரு வாசல் திறந்து வைக்கப்பட்டிருக்கு. அதே வெளிப்படுத்தின விசேஷம் புக் ஆஃப் ரெவலேஷன் சாப்டர் 21:25 25வது வசனத்திலே வாசிக்கிறோம். அங்கே ராக்காலம் இல்லாதபடியினால் அதன் வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவது இல்லை. இரவும் பகலும் பரலோகத்தின் வாசல் உங்களுக்காக திறந்திருக்கு. 23 வசனத்திலிருந்து 25 வசனம் மட்டும் மகன வாசிக்க, தேவன் உங்களுக்கு பரலோகத்தின் வாசலை திறந்து வைத்திருக்கு. ஒருவரால் அதை பூட்ட முடியாது. பிரியமானவர், ஒருவர் சொன்னார், நம்ம இங்க கண்ணை மூடனா பரலோகத்துல கண்ணை திறக்கிறோம். இங்க என்ன பேசிக்கிட்டு இருந்தோமோ அந்த கான்வர்சேஷனை பரலோகத்துல கூட நம்ம தொடரலாம் அப்படின்னு சொன்னார். பிரியமானவர்ல சொல்லும்போது ரெண்டு காரியத்தை நான் யோசித்தேன். இங்க இருந்து யார்த்தையாவது வெட்டி கதை வீண் கதை பேசிட்டு இருந்தோம்னா அந்த கான்வர்சேஷனை பரலோகத்துல தொடர முடியாது. அந்த கான்வர்சேஷனை நரகத்திலையும் தொடர முடியாது. அங்க சண்டை தானே போட்டுட்டு இருக்கோம். பருக்கடிப்பும் அழுகையும் தான் உண்டாயிருக்கும். நம்ம கர்த்தருடைய காரியங்களை பேசிக் கொண்டிருந்தாலும் அதை தொடர வேண்டும் என்று சொன்னால் நம்ம யார்கிட்ட பேசிட்டோம் அந்த ஆளும் பரலோகத்துக்கு வரணும், நம்மளும் பரலோகத்துக்கு வரணும். ஆனா ஒன்று, நம்ம இங்க இயேசுவோடு பேசிட்டு இருந்தோம்னா அவர்கிட்ட போய் அங்க நம்ம ஒன்றும் பேச வேண்டியது இல்லை. When we are in his presence, அங்க போய் அவர் என்ன கேட்க போறோம்? பரலோகத்துல நம்முடைய ஜபங்கள் இப்போது தூபமாக போயிட்டு இருக்கு. பரலோகத்துல பாட்டு உண்டு, துதி உண்டு. பரலோகத்துல ரெண்டு காரியம் கிடையாது. ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு சொல்றேன், பரலோகத்துல பிரசங்கமே கிடையாது. பிரசங்கம் கேட்டு கேட்டு சிலர் அழுத்து போயிருக்கு இல்லையா? பரலோகத்துல யாரும் உங்களுக்கு பிரசங்கம் பண்ண மாட்டாங்க. அங்க போய் என்னது பிரசங்கம் பண்ண? பரலோகத்துல பிரியமானவர்களை ஜபமே கிடையாது, விண்ணப்பமே கிடையாது. விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரேன்னு இங்கதான் பாடுறோம், இங்கதான் ஜபிக்க. ஆண்டவரே புருஷன் அச்சியம் பிள்ளை ரட்சியன்னு கேட்கும். பரலோகத்துல தேவ சமூகத்துல அவரை துதித்து கொண்டேதான் இருக்கு. ஒருவேளை ஒரு சொற்றொடர், இங்கே கண்ணை மூடி அங்கே கண்ணை திறப்போம், இங்கே பேசிக்கொண்டிருக்க அப்படியே அங்கே போய் தொடரலாம் இருக்கட்டும் பெரியம்மா. ஆனா மரணத்தில் இங்கே கண்ணை மூடி அங்கே பரலோகத்தில் போய் கண்ணை திறக்கிறது இல்லை. What a friend we have in Jesus. All of our sorrows and cares to bear. What privilege we often forfeit. But we do not carry everything to the Lord in prayer. ஜபத்தில் உட்கார்ந்து கண்ணை மூடும்போது சிலருக்கு அந்த கிருபியான அனுபவம் இருக்குது. அவங்க பரலோகத்துக்குள்ள எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. சுற்றி இருக்கிற கவலைகள், கண்ணீர், பிரச்சனை எல்லாம் மறக்கிறாங்க. தேவ சமூகத்தில் உறவாடி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, உன்னதத்திற்கான திறந்த வாசல் நமக்கு முன்பாக தேவன் ஊழியத்துக்கான ஒரு திறந்த வாசலை வைக்கிறார். இரண்டாவது, உன்னத அனுபவத்திற்கான திறந்த வாசலை வைக்க, அதுக்கு நல்ல ஒரு மியூசிக் டீம், நல்ல ஒரு அட்மாஸ்பியர், நல்ல ஒரு டிஜே டிஸ்கோ ஜாக்கி மாதிரி ஒரு வர்ஷிப் லீடர், நல்ல ஸ்டேஜ் அரேஞ்ச்மெண்ட்ஸ், லைட் அரேஞ்ச்மெண்ட்ஸ்,
இதெல்லாம் இருந்தா தான் பரலோகம் பூலோகத்துக்கு வரும் என்றார். பிரியமானவர்கள், அவர் மேலுள்ள அன்பு, அவருடைய பிரசன்னத்தை உணர்கிற ஒரு கிருபை. இந்த உலகத்தில் இருக்கும்போதே அப்பா பிதாவே என்று சொல்லும்போது ஆவிக்குள்ளாகிறோம். கர்த்தருடைய நாளிலே நான் ஆவிக்குள்ளானேன் என்று யோவான் சொல்லுகிறார். பவுல் சொல்லுகிறார், நான் இந்த சரீரத்தில் இருந்தேனா, இந்த சரீரத்துக்கு வெளியே இருந்தேனா, I don't know whether I was in the body or outside the body, but I was taken up to the third heaven. மூன்றாம் வானம் மட்டுமாக நான் எடுத்துக்கொள்ளப்பட்டேன். பிரியமானவர், அப்படிப்பட்ட ஒரு ஜபச்சி, அப்படிப்பட்ட தேவ பிரசன்னத்தை உணர்கிறது அந்த திறந்த வாசலை கர்த்தர் உங்களுக்கு வாக்களிக்கிற எத்தனை பேருக்கு வேணும்? கர்த்தரை கேளுங்க, ஆண்டவரே அந்த ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தை எனக்கு தாருங்கப்பா. அந்த திறந்த வாசல், ஹெவன்லி பிளேஸ், ஹார்வெஸ்ட் பிளென்டி, ஹெவன்லி பிரசன்ஸ், பரலோக சமூகம். இந்த பூலோகத்தில் இருக்கும்போதே பரலோகத்தில் இருக்கிற ஒரு இன்பம். பரலோகங்கிறது வேற இடம் இல்லை, பரலோகராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கு. பரலோகராஜ்யம் உங்களுக்கு சமீபமா இருக்கு, பரலோகராஜ்யம் உங்களை சுற்றி இருக்கு. பரலோகராஜ்யம் என்று இன்னொரு இடம் இல்லை. வேர் காட் இஸ் தேர் இஸ் ஹெவன். தேவன் உங்க வீட்டில் இருந்தா உங்க வீடு தான் ஹெவன். தேவன் உங்க வாழ்க்கையில இருந்தா உங்க வாழ்க்கை தான் ஹெவன். இறைவன் எங்க இருக்கிறாரோ அந்த இடம் தானே ஹெவன். பிரியமானவர்களே, இறைவன் உங்களோடு கூட இருப்பாரானால் ஹெவன் உங்களோடு கூட இருக்கிறது. அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, மூன்றாவதாக, இதுவும் நேற்று தினத்திலே எனக்கு ஒரு புதிய சிந்தையாக இருந்தது. வேதாகம் இருக்கிற என்னோடு கூட மூன்றாம் அதிகாரம் 8-9 வசனங்களை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ரெவலேஷன் சாப்டர் 3 verses 8 and 9. If you've got a copy of the Bible, kindly go with me to Revelation 3:8 and continue with verse 9. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். பொதுவாக ஒரு வாசல் திறந்திருக்கிறது, திறந்த வாசல், திறந்த வாசல். அந்த வாசல் வழியாக நாம் உள்ளே பிரவேசிக்கிறோம். ஊழியம் செய்வதற்கு ஒரு திறந்த வாசல், உன்னத தேவ சமூகத்தை உணர அனுபவிப்பதற்கு ஒரு திறந்த வாசல். நேற்று இன்னொன்றை யோசித்து பார்த்தேன், வாசல் திறந்திருந்தால் நாம் வெளியே போகலாம், வாசல் திறந்திருந்தால் வெளியே இருக்கிறவங்க நம்மிடத்திலே வரலாம் அல்லவா? அது எனக்கு ஒரு புதிய சிந்தனையாக இருந்தது. வாசல் திறந்திருப்பது நாம் வெளியே போவதற்கு மாத்திரமல்ல, சிலர் உள்ளே வருவதற்கும் வாசல் திறந்திருக்கிறது. அந்த நாட்களில் எல்லாம் ஒரு டோர் கேட்டன் போடுவாங்க, ஒரு அலங்காரமான ஒரு டோர் கேட்டன், எம்ப்ராய்டரி அழகாக கர்வ் கர்வா பின்னி வித் நீட் ஒர்க், அழகான டிசைன்ஸ் எல்லாம் போட்டு லேஸ் ஒர்க் பண்ணி சித்திர தையலாடை. கண்டிப்பா எங்க வீட்டில் எல்லா ரூம்லயும் அது இருக்கும். அதில் அதிகமாக முன் வாசலிலே வெல்கம் என்று எழுதியிருப்பார், எழுதி அதை தொங்க விட்டுருப்பாங்க. சில மிதியடிகள்ல கூட வெல்கம், நல்வரவு என்று எழுதியிருப்பார். பிரியமானவர்களே, சில இடங்கள்ல கடைகள்ல ஒரு பொம்மையை கும்பிடுற மாதிரி வச்சு நல்வரவு அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க. அப்ப வாசல் திறந்திருக்கிறது சில நல்ல வரவுக்காகவும் திறந்திருக்கு. உனக்கு முன்பாக தேவன் வாசலை திறந்து வைத்திருக்கிறார். நீ ஊழியம் செய்வதற்காக மாத்திரமல்ல, நீ தேவ சமூகத்தை அனுபவிப்பதற்காக மாத்திரமல்ல, தேவனுடைய ஆசீர்வாதங்கள் உன்னுடைய வாழ்க்கையிலே வருவதற்காக.
அவர் வானத்தின் பல்லகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மற்றும் நம்மை ஆசீர்வதித்து. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுங்க. எதற்காக இந்த வாசல் திறந்திருக்கிறது? உச்சிதமான ஆசீர்வாதங்களுக்காக, உச்சிதமான நன்மைகளுக்காக. ஹை பிரிவிலேஜஸ். அதோடு சேர்ந்து 9வது வசனத்தில் குறிப்பாக ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லியவர்களாகிய சாத்தானுடைய கூட்டங்களில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாயிருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். 4வது, ஹாஸ்டைல்ஸ் ப்ராஸ்ட்ரேட். பிரியமானவர்களே, தமிழ்ல வேடிக்கையாக ஒரு தலைப்பை யோசித்து, ஊழியத்திற்காக, உன்னதத்திற்காக, உச்சிதமானவைகளுக்காக இங்கே யோசித்து பார்த்தேன். உனக்கு விரோதமாயிருந்தவர்கள் வந்து காலில் விழுந்து உன்னை பணிந்து கொண்டு கர்த்தர் உன்னில் அன்பாயிருக்கிறதை அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்ம மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவங்க, நமக்கு விரோதமா இருந்தவங்க, நம்ம தப்பா நினைச்சவங்க, அவங்க வந்து நம்மளை வர்ஷிப் பண்ணணும், காலில் விழணும்னு சொல்லல, ஆனா கண்டிப்பா நம்மகிட்ட வந்து ஒருவேளை சாரி சொல்லலாம், நான் உன தப்பா புரிஞ்சுக்கிட்டேங்களாம். பிரியமானவர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் உன் கூட இருக்கிறாரு. ரியலி காட் இஸ் வித் யூ. நவ் வி நோ தட் காட் லவ்ஸ் யூ. வி மிஸ் அண்டர்ஸ்டாண்ட். நான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நான் சாத்தானுடைய கூட்டத்தில் இருந்தேன். I was in the band of Satan, so I could not understand. Now I understand. Really, God is with you. என்று உங்கள்கிட்ட வந்து சொல்லும்படியாக, ஹல்லேலூயா, கர்த்தர் ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். Praise the Lord. இன்று இயேசுவின் நாமத்திலே தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், அவர்கள் உங்களிடத்தில் வரக்கூடாத படிக்கு உள்ள தடைகளை கர்த்தர் அகற்றுகிறார். அவர்கள் உங்களிடத்தில் வரக்கூடாத படிக்க இருக்கிற தடைகளை கர்த்தர் அகற்றுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்களை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கவங்க தொடர்ந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்க போறது. இயேசுவின் நாமத்தில் தீர்க்க தரிசனமாய் சொல்லுங்க. உங்களிலே சிலர் வந்து என்னிடத்தில் சாட்சி சொல்ல போகிறீர்கள், சபையிலே சாட்சி சொல்ல போகிறீர்கள். யார் யாருன்னா அவங்கள மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்களோ அவங்க உங்ககிட்ட வந்து பேசி, ஐம் சாரி, நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், உண்மையா கடவுள் உன் கூட இருக்கிறாருன்னு சொல்ல போறாங்க. கர்த்தர் அதற்காக ஒரு வாசலை திறந்து வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. 5வதாக 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை திருப்ப வாசிக்கிறோம். உன் கிரியைகளை அறிந்திருக்கு, உனக்கு கொஞ்ச பலன் இருந்து நீ என் நாமத்தை மறுதறியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே, என் நாமத்தை மறுதறியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் கூட்டான். பிரியமானவர்களே, அதை நான் ஹோலி ப்ராஸ்பரிட்டி என்று சொல்கிறேன், பரிசுத்தமான செழிமை என்று சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, உயரிய வாய்ப்புகள் எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். மீன் வருமா வருமான்னு காத்திருக்கிற எல்லா கொக்குக்கும் மீன் கிடைக்கும். ஆனா கர்த்தருடைய நாமத்தை மறுதலியா, கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளுகிறவர்களுக்காக. அப்ப நான் யோசித்தேன்,
வெறும் மினிஸ்ட்ரிக்காக மாத்திரமா, ஜபத்துல மாத்திரமா? அங்க அப்படி சொல்லலையே. அங்க நம்ம பார்க்கிறோம், நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடுகின்ற. எந்த சூழ்நிலை, பிசினஸா இருக்கலாம், ஜாப் சிச்சுவேஷனா இருக்கலாம், என் வசனத்தை நீ மறுதலிக்க, என் நாமத்தை நீ மறுதலிக்க, என் வசனத்தை கை கொண்டபடியினால நான் உனக்கு திறந்த வாசலை வைத்து, நல்ல கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ கர்த்தர் வைத்திருக்கிற. நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்க. அப்ப எனக்கு 23 வயது இருக்கும். என்னுடைய பிஎட் முடிச்சு உடனே வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்கேன். அங்கே போர்டிங் மாஸ்டராக இருந்தேன். அப்போதான் தம்பி ஜோ என்ற படித்தார். பிரியமானவர்களே, அந்த பிரின்சிபல் என்று ரொம்ப அன்பா இருப்பார். சொந்த பிள்ளை போல என்னை நேசிப்பார். ஒரு நாள் அவருடைய வீட்டிற்கு என்னையும் என்னோடு கூட இருந்த இன்னொரு ஸ்டாஃபையும் கூப்பிட்டிருந்தார். இன்னொரு மூன்றாவது ஒரு பெரிய ஒரு சீனியர் ஸ்டாஃப் வந்திருந்தோம். நாங்க ரெண்டு பேரும் ஜூனியர்ஸ். நாங்க அவர் வீட்டில் இருக்கும்போது அன்றைக்கு அங்கேயே தங்கி இருந்தனால அந்த ஹோம் ட்ரெஸ் பைஜாமா ஷர்ட் போட்டே போயிருந்தோம். அப்படி கேஷுவலா போயிருந்தோம். அப்போ எங்கள் பள்ளியினுடைய ஒரு இயக்குனர் வந்தார். என்ன, இன்னைக்கு உங்கள் பிரின்ஸிபால் பர்த்டே அப்படி வந்திருக்கீங்களேன்னாரு. எங்களுக்கு அப்போ தான் அவருக்கு பர்த்டேன்றது. ஐயோ, நாங்கள் அதுக்கு ஆயத்தம் அவர்லையே என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே பிரின்ஸிபால் வந்துட்டார். அவங்க அவருடைய வழக்கத்தின்படி அந்த பர்த்டேக்காக மது ஊற்றி சும்மா சியர்ஸ் சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறேன். 23 வயது. அன்பா சொல்லிட்டு நான் இதை செய்ய மாட்டேன். சும்மா சொல்லு, நீ குடிக்கிட்டாலும் பரவாயில்ல, சும்மா சொல்லு. இல்லை, நான் மாட்டேன். 23 வயது. என்னுடைய பிரின்சிபாலும் என்னுடைய டைரக்டரும் கம்பல் பண்றேன். அந்த சூழ்நிலையை கொஞ்சம் லகுவாக்குவதற்காக பிரின்சிபாலுடைய மனைவி சொன்னாங்க, பரவாயில்ல ராபர்ட், நீ வெறும் சோடா எடுத்துக்கோ. நான் சொன்னேன், எனக்கு பிராண்டியா சோடாவா என்றல்ல, இதில் நான் மிக்ஸ் ஆக மாட்டேன். 23 வயதில் அந்த கர்த்தர் அந்த கிருபையை தந்தான். என்ன கற்றுக் கொடுத்த வசனத்தை நான் காத்துக்கொள்ள விரும்பினேன். கர்த்தரனை கொடுத்த அழைப்பை, பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள விரும்பினேன். அன்பாக ஒரு ஸ்டாண்ட் எடுத்து, எனக்கு தெரியும் அன்றைக்கே வேலை போய்விடும். ஆனால் அந்த இடத்துல என்னை கர்த்தர் அவ்வளவு விதமாக உயர்த்தி, அந்த வருஷத்தின் கடைசியிலே பிரின்சிபாலுடைய மகனுக்கும் டைரக்டருடைய மகனுக்கும் சிஎஸ்ஐ வழக்கத்தின்படி கன்ஃபர்மேஷன் என்று சொல்கிற திடப்படுத்தல் என்ற ஒரு வைபவம் வந்தது. ரெண்டு வீட்டிலேயும் 23 வயதை நிரம்பிய என்னை சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டார்கள். பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு முன்பாக திறந்த வாசலை வைக்கிறார். நீங்க கர்த்தருடைய சத்தியத்துக்கு வசனத்துக்கு உங்க ஆபீஸ்ல உங்க பிசினஸ்ல உறுதியா இருக்கு, கண்டிப்பாக கர்த்தர் உங்களுக்கு திறந்த வாசலை வைப்பு. ஐயோ, நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு உறுதியா நின்னா நமக்கு வேலை போயிடுமோ, திறந்த வாசல் அடைபடுமோ என்று பயப்படாது. அவர் சொல்றாரு, நீ என் நாமத்தை மறுதலியாம என் வசனத்தை கை கொண்டபடியினாலே உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைக்கிறேன். In the name of Jesus, I tell you, when you don't deny His name, when you keep up His words, He keeps open doors before you. He keeps open doors before you. Doors of opportunity. Doors of opportunity. Nobody can shut it. ஒருவரால் அதை போட்ட முடியாது. உண்மை கர்த்தர் உயர்த்த நினைத்தால் அவருடைய கரத்தை திருப்புகிறவன் யார்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ஊழியம் செய்வதற்கான திறந்த வாசல், தேவ சமூகத்தை அனுபவிப்பதற்கான திறந்த வாசல், தேவன் இடங்கொள்ளாமல் பட்டு நம்மை ஆசீர்வதிப்பதற்காக திறந்த வாசல். பிரியமானவர், சத்துரு உள்ளே புகுந்து நம்மை அழிப்பதற்காக அல்ல,
சத்துருவாயிருந்தவன் உள்ளே வந்து நம்முடைய காலிலே விழுந்து அவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், உண்மையாகவே ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று அவன் நம்மோடு ஒப்புரவாவதற்கான திறந்த வாசல், உடைய நாமத்தை மறுதலியாமல் உடைய வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில கை கொள்ளுகிறபடினா நல்ல வாய்ப்புகள் என்ற உயரிய வாய்ப்புகள் என்ற ஒரு திறந்த வாசலை கர்த்தர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். இந்த கால தியானத்திலே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். நம்ம எல்லாரும் நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஒன்றாம் தேதி கால வேளையில நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஐயா, உங்களுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக நீர் வைத்திருக்கிற திறந்த வாசலுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வாசலை ஒருவராலும் பூட்ட முடியாது. ஊழியத்தின் வாசலை திறந்து வைங்கப்பா, ஆசீர்வாதத்தின் வாசலை திறந்து வைங்க ஆண்டவர். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை தவறாய் புரிந்து கொண்டவர்கள், உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் கிரியை செய்தவர்கள், ராஜாக்கள் பிரபுக்கள் கூட உம்முடைய பிள்ளைகளிடத்திலே வந்து நான் உன்னை தவறாய் புரிந்து கொண்டேன், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்ல ஆண்டவரே தடைப்பட்டிருக்கிற வாசல்கள் உம்முடைய நாமத்திலே நீர் திறந்து வைக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அன்பின் இயேசுவே உமக்கு நன்றி, ஜீவனுடைய தேவனே உமக்கு நன்றி. ஆண்டவர், நம்முடைய நாமத்தை மறுதலியாமல் நம்முடைய வசனத்தை கை கொள்ளுகிற நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உயரிய வாய்ப்புகள் கட்டும்படியாக திறந்த வாசலை நீர் வைத்திருக்கிறீர். நாங்கள் உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், மெய் ஸ்தோத்தரிக்கிறோம், மெய் ஸ்தோத்தரிக்கிறோம், மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக இந்த மாதத்திலே நீர் சொல்லி இருக்கிற திறந்த வாசலுக்காக உமக்கு நன்றி. ஆசீர்வாதம் இந்த மாதம் முழுவதும், ஜீவிய காலம் முழுவதும் ஆண்டவரே இந்த ஆசீர்வாதமுடைய பிள்ளைகளோடு கூட தங்கி இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.